நிகழ்ச்சியில் இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த மாதம் ஆறாம் தேதியன்று இந்தியா வருகை இங்கிலீஷ் கால்வாயில் புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்தது பேர் உயிரிழப்பு கவிழ்ந்ததுலியில் அதிபர் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அமெரிக்காவில் ஜனநாயக மாநாடு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அழைப்பு ரஷ்ய சுரங்க விபத்து ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு மற்றும் தென்னாப்பிரிக்காவில் கொரோனா தொற்றின் புதிய உருமாறிய வடிவம் பல நாடுகள் கட்டுப்பாடுகள் அறிவிப்பு இந்திய ரஷ்ய மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த மாதம் ஆறாம் தேதி டில்லி வருகிறார் அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் நிகழ்வின் தொடர்ச்சியாக இந்திய பிரதமருடன் தனிப்பட்ட முறையிலும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே இரு தலைவர்களும் சந்தித்துக் கொண்ட பிறகு முதல் முறையாக இப்போது மீண்டும் பேச உள்ளனர் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை வலுப்படுத்துவது தெற்காசிய அரசியல் சூழல் மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போலந்து பெலூரஸ் எல்லையில் அகதிகள் குவிந்திருப்பது ஐரோப்பாவில் பெரும் பிரச்சனையாக உருவாகியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள போலந்து பிரதமர் மோரோவாய்க்கி பெலூருஸ் ஐரோப்பாவின் ஸ்திரத்தன்மைக்கு ஊர் விடுவிக்க விரும்புவதாக கூறினார் எனினும் இந்த அழுத்தத்திற்கு போலந்து அடிபணியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் போலந்து தனது எல்லைகளை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்றார் அவர் இப்பிரச்சனை குறித்து சில நாட்களுக்கு முன்பு கருத்து தெரிவித்த பெலூரஸ் அதிபர் லொகேஷென்கோ தாம் அகதிகளுக்கு உதவி இருக்கலாம் என்றும் ஆனால் அவர்கள் அங்கு வருவதற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார் அதே நேரத்தில் போலந்து அகதிகளை தனது நாட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிரான்சில் உள்ள கலாய்ஸிலிருந்து இங்கிலாந்திற்கு இங்கிலீஷ் கால்வாயில் பயணித்துக் கொண்டிருந்த புலம்பெயர்ந்தவர்களின் படகு கழுந்ததில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே சர்ச்சை எழுந்துள்ளது இதுகுறித்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரானுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த புலம்பெயர்ந்தவர்களை பிரான்ஸ் மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் இந்த கடிதத்தை ட்விட்டர் பக்கத்திலும் வெளியிட்டுள்ளார் இதற்கு பிரான்ஸ் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது இரு தலைவர்களுக்கும் இடையேயான தகவல் பரிமாற்றம் பொதுவெளியில் வெளியிடுவது முறையல்ல என்று பிரான்ஸ் கூறியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவுகிறது ரஷ்ய உக்ரைன் எல்லையில் ரஷ்யா தனது படைகளை குவித்து வருவது குறித்து அமெரிக்கா ஆட்சேபம் தெரிவித்துள்ளது இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்யா உக்ரைனுக்கு அமெரிக்கா போர்க்கருவிகளை வழங்குவதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வளமுறும் செய்திகள் ஆதாரமற்றவை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க உளவுத்துறையின் கூற்றுப்படி பிப்ரவரி மாதத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் என்று பல்முனை தாக்குதலை நடத்த வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் இதில் எந்த செய்தி உண்மையானது எது சந்தேகத்திற்குரியது எது போலியானது போன்ற கேள்விகளுக்கு வரும் மாதங்களின் நிகழ்வுகள்தான் பதிலாக இருக்க முடியும் என்று கூறலாம் இதற்கிடையே ரஷ்யாவின் பிரதிநிதிகள் தமது அரசை கவிழ்க்க முயற்சி செய்து வருவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்ய யுக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகள் குவிக்கப்படுவது குறித்து அவர் கருத்து தெரிவித்தார் யுக்ரைனில் உள்ள செல்வந்தர் ஒருவரின் உதவியோடு ரஷ்யா இதை சாதிக்க நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்துள்ளது இப்பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்கா ரஷ்ய உக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகள் குவிக்கப்படுவதை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளது இதுகுறித்து நேட்டோ நாடுகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் மீது ஓரிரு மாதங்களில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற செய்திகள் வலம் வரும் நிலையில் பல்வேறு கருத்துகள் வெளியாகி வருகின்றன சிறிய நாடுகளை சீனா அச்சுறுத்த விரும்பவில்லை என்று அந்நாடு கூறியுள்ளது ஆசியா நாடுகளுக்கும் சீனாவிற்கும் இடையே நடந்த சிறப்பு கூட்டத்தில் சீனா இந்த கருத்தை வெளியிட்டது சீனா அதிகார அரசியலை விரும்பவில்லை என்றும் அனைத்து அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவுகளை பராமரிக்கவே விரும்புகிறது என்றும் சீனா தெரிவித்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட மண்டலத்தில் அமைதியை நிலைநாட்டவே சீனா விரும்புகிறது என்றும் அந்நாடு கூறியுள்ளது அமெரிக்க அரசின் கிழக்கு ஆசியாவிற்கான உயர் அதிகாரி டேனியல் கிரிட்டன் பிரிங்க் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை கிழக்கு ஆசியாவிற்கு ஒருவார கால சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இவர் இந்தோ பசிபிக் பகுதியில் நிலவும் சூழல் சீனாவின் அணுகுமுறை மனித உரிமை மீறல்கள் மியான்மரில் ராணுவ ஆட்சியை மாற்றி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பகுதியின் பொருளாதாரம் கொரோனா தொற்றை சமாளிக்கும் நடைமுறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவிற்கு சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தல் என பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் தெரிவித்த கருத்திற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீனாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் விடுத்துள்ள அறிக்கையில் சீனா அச்சுறுத்தலாக உள்ளது என்ற கருத்து சீனா மற்றும் இந்திய தலைவர்கள் ஏற்படுத்திய நீண்டகால வழிகாட்டுதல் விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது என அவர் தெரிவித்தார் புவிசார் அரசியல் முரண்பாட்டை தூண்டுவது பொறுப்பற்றது மற்றும் அபாயகரமானது என தெரிவித்தார் சீனாவுடன் இணைந்து பிராந்திய அமைதியை இந்தியா பாதுகாக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எத்தியோப்பியாவில் கடந்த சில மாதங்களாக தொடரும் உள்நாட்டு போரில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது டிக்ரே மாகாணத்தில் செயல்படும் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி போராளிகள் தலைநகர் ஆடிஸ் அபாவை நோக்கி முன்னேறி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அரசு பாதுகாப்பு படைகளுக்கு தலைமை வகித்து போராளிகளை எதிர்கொள்ள விரும்புவதாக அந்நாட்டின் பிரதமர் அபி அகமது கூறியுள்ளார் எத்தியோப்பியாவின் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் அகமது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சூடானில் சென்ற மாதம் நடந்த ராணுவ ஆட்சி மாற்றத்தில் அந்நாட்டின் பிரதமர் அப்துல்லா ஹாம்டெக் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆனால் தற்போது அவருக்கும் இராணுவத்திற்கும் இடையே அதிகார பகிர்வின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி அவர் மீண்டும் பதவியேற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சென்ற மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று இராணுவ ஆட்சி மாற்றத்தின் போது அவசர நிலை அறிவிக்கப்பட்டு அப்போதைய அரசு பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து நடந்த போராட்டங்களில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் இராணுவத்திற்கும் தனக்கும் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நாட்டில் வன்முறையை தடுப்பதற்காக தாம் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்பு கொண்டதாக கூறியுள்ளார் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் சார்ல்ஸ் மிஷால் மற்றும் ஜப்பான் பிரதமர் மியோ கிஷிட்டாவிற்கும் இடையே இம்மாத இறுதியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன இந்தோ பசிபிக் பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தைவான் ஜலசந்தியில் அமைதியான சூழல் கிழக்கு மற்றும் தென்சீன கடலில் சீனாவில் வளர்ந்து வரும் கெடுபிடி ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடக்கவிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தென்னமெரிக்க நாடான சிலியில் வரும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிபர் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலியில் நடைபெற்ற முதலாம் கட்ட வாக்குப்பதிவில் போட்டியிட்ட ஜோஸ் ஆண்டோனியோ கேஸ்ட் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகளையும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கேப்ரியல் போரிக் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் பெற்றார் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற ஐம்பது சதவீத வாக்குகள் பெற வேண்டும் என்ற நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அதிபராக உள்ள செபஸ்டின் பினாரா அதிபராக போட்டியிட முடியாத நிலையில் சிலியில் அதிபருக்கான தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ஜனநாயகம் குறித்த நிகர்நிலை உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நூற்றி பத்து நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிகர்நிலை உச்சி மாநாடு அடுத்த மாதம் ஒன்பது பத்து தேதிகளில் நடைபெற உள்ளது அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள மாநாட்டு பங்கேற்பாளர்கள் பட்டியலில் சீனா துருக்கி ரஷ்யா ஆகிய நாடுகளின் பெயர்கள் இடம்பெறவில்லை அதே சமயம் தைவான் நாட்டின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இதன் காரணமாக அமெரிக்க சீன உறவுகளில் பதற்ற நிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்டியலில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பெரும்பான்மையான மேற்கத்திய நாடுகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு அமைந்து மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் அந்நாட்டு அரசை உலக நாடுகள் அங்கீகரிப்பதில் பல சிக்கல்கள் நீடிக்கின்றன இந்த பின்னணியில் ஆப்கானிஸ்தான் அரசு தனது நடவடிக்கைகளின் வாயிலாகத்தான் உலக நாடுகளின் ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்று ஆப்கானிஸ்தானுக்கான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி தாமஸ் வெஸ்ட் கூறியுள்ளார் எனினும் ஆப்கான் மக்களுக்கான மனிதாபிமான உதவி தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் அரசு தனது ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்க தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளது இவர்களுக்கு மூன்று மாத சம்பளம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தொலைக்காட்சி நாடகங்களில் பெண்களின் பங்கேற்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல ஊடகங்கள் தங்களது அமைப்புகளை மூட வேண்டிய நிலையும் ஏற்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானின் வழியாக கோதுமை அனுப்பப்படுவதற்கு பாகிஸ்தான் அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் அதற்குரிய நடைமுறைகள் முடிவடைந்த பிறகும் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்படும் என்று தெரிகிறது வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களுக்கு புதிய தூதர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது இஸ்லாமின் எமிரேட்டின் துணை செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் வெளிநாடுகளில் உள்ள ஆப்கானிஸ்தானின் தூதரகங்களில் தூதர்கள் நியமிக்கப்படாததால் துணை தூதரக அதிகாரிகள் மட்டுமே உள்ளனர் என்றார் காலியாக உள்ள இடங்களுக்கு விரைவில் புதிய தூதர்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசை மற்ற உலக நாடுகள் அங்கீகரிக்காத நிலையிலும் புதிய தூதர்கள் நியமனம் சாத்தியமா என்பது பற்றிய ஐயம் நிலவுகிறது ஐரோப்பிய நாடான ஸ்வீடனின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்ற மெக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்ற சில மணி நேரத்திலேயே தமது பதவியை ராஜினாமா செய்தார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னாள் பிரதமர் ஸ்டெஃபான் தோல்வி தோல்வியடைந்ததால் அவருக்கு பதிலாக ஆளும் கட்சி தலைவராக மெக்டலேனா ஆண்டர்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் இவரது நியமனத்தை நூற்றி பதினேழு எம்பிக்கள் ஆதரித்தனர் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் இவரது நியமனத்திற்கு நூத்தி எழுபத்தி நான்கு எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் வாக்கெடுப்பை ஐம்பத்தி ஏழு பேர் புறக்கணித்த நிலையில் ஒரு எம்பி மட்டும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை ஸ்வீடன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரதமர் பொறுப்பை ஏற்பதற்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு தேவையில்லை இவர் கொண்டு வந்த பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அந்நாட்டின் கிரீன் கட்சி கூட்டணியில் இருந்து விலகியது இதனால் மெக்டலேனா ஆண்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்யும் சூழல் ஏற்பட்டதாக ஸ்வீடன் தகவல்கள் தெரிவிக்கின்றன பசிபிக் பெருங்கடலில் உள்ள சாலமன் தீவுகளின் பிரதமர் மானசே சோகவாராவிற்கு எதிரான போராட்டங்களின் காரணமாக தலைநகர் ஹோமாராவில் வன்முறை தலை இருக்கிறது இதை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு ஆஸ்திரேலிய அரசின் உதவியை நாடியது இதனால் ஆஸ்திரேலியா தனது பாதுகாப்பு படையை அனுப்பி அனுப்பியுள்ளது பசிபிக் பெருங்கடல் தீவான சாலமன் தீவுகளில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு கருதி ஆஸ்திரேலியா இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் ஸ்கோட் மாரிசன் கூறியுள்ளார் சாலமன் தீவுகளில் அவசர நிலை ஏற்படுமையானால் அந்த நேரத்தில் உதவுவது குறித்து சாலமன் தீவுகளுக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் சர்வதேச நாள் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி இஸ்தான்புல் மெக்சிகோ பார்சிலோனா பாரிஸ் லண்டன் ஆகிய நகரங்களில் பெண் உரிமை ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் இவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை உடனே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் பாலின பாகுபாடு சார்ந்த அநீதிகளும் உடனே முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் இவர்கள் கோஷங்களை எழுப்பினர் ரஷ்யாவில் நிலக்கரி சுரங்கத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் கெமரோவா மாகாணத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது இந்த விபத்தில் மீட்புக் குழுவினர் ஆறு பேரும் துர்தஷ்டவசமாக உயிரிழந்தனர் விபத்து நிகழ்ந்த போது நிலக்கரி சுரங்கத்தில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக தெரிவிக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் உடனடியாக மீட்கப்பட்டனர் ரஷ்ய நிலக்கரி சுரங்க விபத்திற்கு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் கிறிஸ்துமஸ் பேரணியில் கார் புகுந்ததில் ஐந்து பேர் நிகழ்விடத்தில் உயிரிழந்தனர் அந்த மாகாணத்தின் வகேஷா என்ற நகரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பேரணியில் ஏராளமான பொதுமக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சியுடன் ஆடி பாடியபடி வீதிகளில் சென்று கொண்டிருந்த பேரணி மீது கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு கார் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் நாற்பது பேர் படுகாயமடைந்தனர் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் பனிரெண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான வடக்கு மாசிடோனியாவைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சொகுசு பேருந்தில் துருக்கி நாட்டிற்கு சுற்றுலா சென்றனர் அந்த பேருந்து பல்கேரியா வழியாக மேசிடோனியாவுக்கு சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது போஸ்ன கிராமத்திற்கு அருகே உள்ள நெடுஞ்சாலையில் பேருந்து சென்றபோது திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் தடுப்பு வேலியின் மீது மோதியதில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது மியான்மரில் உள்ள பௌத்த வழிபாட்டு தலத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்காக சென்ற பதினைந்து பேர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர் அங்குள்ள தீவு ஒன்றில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த தீவை அடைய மக்கள் நடந்து சென்று வழிபாடு செய்வார்கள் மழைக்காலங்களில் இந்த சாலை கடல் நீரால் மூழ்கியிருக்கும் அப்போது படகு மூலமாகத்தான் மக்கள் செல்வார்கள் இந்த நிலையில் அங்கு செல்ல மக்கள் படகில் ஏறும்போதுதான் ராட்சத அலை காரணமாக மற்றொரு படகின் மீது மோதியதில் பதினைந்து பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் எட்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் சீனாவைச் சேர்ந்த உலகின் முன்னணி டென்னிஸ் நட்சத்திரமான பெங் ஸ்வாய் சீனாவின் முன்னாள் பிரதமர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை தனது சமூக ஊடகங்களில் முன்வைத்ததை அடுத்து உலக அளவில் அது பெரும் பிரச்சனையாகியுள்ளது சில நாட்களுக்குள்ளாகவே சமூக ஊடகங்களில் இருந்து அந்த தகவல்களும் காணாமல் போயின அவரும் காணாமல் போனார் கடந்த சில வாரங்களாக பெங்க் எங்கு இருக்கிறார் என்ற கேள்வி உலக அரங்கில் கேட்கப்பட்டு வந்தது சில நாட்களுக்கு முன்பு உலக பெண்கள் டென்னிஸ் அமைப்பு மற்றும் சர்வதேச டென்னிஸ் நட்சத்திரங்கள் பெங்கின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்த நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பேக்ஸுடன் பெங் காணொலி காட்சி வழியாக உரையாடினார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த உரையாடலில் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் கூறினார் எனினும் இது குறித்து கருத்து தெரிவித்த உலக பெண்கள் டென்னிஸ் அமைப்பு பெங்கின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளுக்கு இந்த காணொலி காட்சி மட்டுமே பதிலாக இருக்க முடியாது என்று கூறியுள்ளது இந்த நிலையில் பெங்க் எங்கிருக்கிறார் என்ற மர்மம் இன்னும் தொடர்கிறது சிங்கப்பூர் இந்தியா இடையேயான பயணிகள் விமான போக்குவரத்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சிங்கப்பூர் விமான போக்குவரத்து ஆணையம் கூறுகையில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான விமான போக்குவரத்து உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடவும் சுத்தமான எரிசக்தி உற்பத்தியில் ஒத்துழைப்பு அளிப்பதற்காகவும் இந்தியாவிற்கு பத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவியை ஜெர்மனி அறிவித்துள்ளது ஜெர்மனியின் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைச்சக குழு இந்தியா வந்தது இந்த நிலையில் ஜெர்மனி அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் புதிய உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வேளாண் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்கள் திட்டங்களுக்கு பத்தாயிரத்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியுதவி இந்தியாவிற்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் வால்டர் லிண்ட்னர் இந்தியர்கள் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக பருவநிலை மாற்றம் உள்ளது என்றார் பருவநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற திட்டங்களுக்கு இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஜெர்மனி முயற்சிக்கிறது எனவும் அவர் கூறினார் ஐரோப்பாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பின் எச்சரிக்கை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதாலும் ஆஸ்திரேலியாவில் தேசிய ஊரடங்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஊழியர்கள் அனைவரும் கூடிய அளவிற்கு வீட்டிலிருந்து வேலை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டன அத்தியாவசியம் இல்லாத நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மேலும் பொது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அரசின் இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து அந்நாட்டில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன அமெரிக்காவில் டெல்டா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருவதாலும் விழா காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அனைவரும் அதனை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டின் தொற்றுநோய் நிபுணர் ஃபாசி தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் விழா காலம் தொடங்குவதற்கு முன்னால் மக்கள் எச்சரிக்கையோடு இந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இரண்டு தவணை தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்ட அனைவருக்கும் நாட்டிற்குள் நுழைவதற்கு விசாக்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை வரும் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அந்நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கூறியுள்ளார் சம்பந்தப்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் மேலும் இவர்கள் பயண சலுகைக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இங்கிலாந்தில் நாலொன்றுக்கு நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தகுதியுள்ள அனைவரும் பூஸ்டர் டோஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார் இந்த நிலையில் தொற்றின் பரவலை தடுக்க அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களை மேலும் பதினைந்து நாடுகள் அங்கீகரித்துள்ளது என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் பரஸ்பர அங்கீகார அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களை ஆஸ்திரேலியா வங்கதேசம் பெலாரஸ் எஸ்டோனியா ஜார்ஜியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகள் அங்கீகரித்துள்ளன என தெரிவித்தார் இதற்கு முன்பு சுமார் நூறு நாடுகள் பரஸ்பர அங்கீகாரத்தின் அடிப்படையில் இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களை அங்கீகரித்துள்ளன கொரோனா உருமாறிய தொற்றான ஓமிக்ரான் என்ற புதிய வகை தொற்று பரவுதல் காரணமாக ஜெனீவாவில் நடைபெறவிருந்த உலக வர்த்தக அமைப்பின் பனிரெண்டாவது அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை ஜெனீவாவில் டபிள்யூடிஓ அமைச்சர்கள் மாநாடு நடைபெறவிருந்தது இந்த நிலையில் புதிய வகை கொரோனா பரவல் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பரவுவதன் காரணமாக இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக டபிள்யூடிஓ அமைப்பின் துணை தலைமை இயக்குநர் அனபெல் கொன்சாலஸ் ட்விட்டரில் தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடுகளில் புதிய வகை கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் ஆறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகளை இங்கிலாந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் முப்பதற்கும் மேற்பட்ட புதிய வகை கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த இங்கிலாந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஷாதித் ஜாவித் ஆப்பிரிக்க நாடுகளின் ஏற்பட்டுள்ள புதிய வகை கொரோனா மாதிரிகள் குறித்து ஆய்வுகள் நடைபெறுகின்றன என தெரிவித்தார் இதற்கான அதிக தரவுகளை பெற வேண்டியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்லும் விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம் எனவும் அவர் கூறினார் புதிய வகை உருமாறிய கொரோனா தொற்று ஆப்பிரிக்க நாடுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் வெளிநாட்டினர் இஸ்ரேல் வருவதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது ஒமிக்ரான் எனப்படும் புதிய தொற்று பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலுக்கு இரண்டு வாரத்திற்கு வெளிநாட்டினர் வருவதற்கு தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் நப்தாலி பென்னட் தெரிவித்துள்ளார் இதேபோல் நாட்டின் அனைத்து எல்லைகளும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்றும் அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது